லால்சலா பார்க்குற பொழுது இது செட்டுன்னு சொல்லவே முடியாது. யாருக்காவது துமுறு தலைக்கு ஏறுச்சுன்னா ரஜினி சாரை ஃபாலோ பண்ணா போதும். பார்த்து அதிர்ந்துட்டேன். பெரிய மாஸ் ஹீரோ இவ்வளோ கூட்டத்துக்குள்ளே வருவாரா எப்படி வந்துட்டார். சூப்பர் ஸ்டாரோட எவ்வளவு படங்களோட நடிச்சுட்டு இன்னைக்கு ஒரு தன்னடக்கத்தோடு இருக்காரு. சின்ன வயசுல நான் ட்ரவுசர் போட்டுக்கிட்டு இருந்தேன், அதனால நான் இப்போ போற முடியாதுல்ல. தப்பா போடு. சூப்பர் ஸ்டார் படத்தில் நடிச்சது மாதிரி ஆகி போச்சு. அவர் மகள் டைரக்ஷன்ல அப்போ ஒரே படத்தில் அந்த ரெண்டு ஆசிரியர்கள் சைட் அடிப்பாங்க. இல்லைண்ணே அண்ணெல்லாம் பயங்கரமாக சைட் அடிச்சுப்பாரு. அண்ணே சொல்லுங்க. ஹாய், திஸ் இஸ் தீபிகா. இன்னைக்கு நம்மளோட உரிமையாக வந்து எல்லாருமே அண்ணே அண்ணே அப்படின்னு தான் ரெண்டு பேருமே கூப்பிடுவாங்க. செந்தில் சார் என் தம்பி ராமையா சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கான். ஆக்சுவலி உங்கள் காம்பினேஷன் பார்க்குறதுக்கே வந்து எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. அண்ட் நிறைய இடத்துல வந்து ஓகே நம்ம அண்ணனுங்க வராங்க அப்படின்னு தான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ லால் சலாம், அதில் நீங்கள் என்ஜாய் பண்ண விஷயங்கள்லாம் என்னன்னு சொல்லுங்கள். அதில் வணக்கம். லைகா ப்ரொடக்ஷன்ஸ் தமிழ்நாட்டில் ஒரு தமிழ் சினிமாவின் ரசிகன் அப்படின்ற முறையில் லைகா நிறுவனர் மரியாதைக்குரிய சுபாஸ்கரன் அவர்களுக்கும் அவருடைய தலைமை தளபதி தம்பி தமிழ்குமரன் அவர்களுக்கும் நாங்கள் அந்த நன்றியை சொல்லிக்கிறோம். இப்படி தங்கச்சி கேட்டது மாதிரி இது திருவிழா பேஸ்டு கதை லால் சலான்றது. திருவிழா அண்ணனும் நானும் சரி கிராமத்திலிருந்து தான் புறப்பட்டு வந்தோம். ஒவ்வொரு ஊர்களையும் வருடத்தில் ஒரு முறை திருவிழா கொண்டாடுவோம். இப்படி தீபாவளி பொங்கலை தவிர்த்து ஒவ்வொரு கிராமத்திலையும் இருக்கக்கூடிய அந்த கிராமத்தினுடைய குலதெய்வத்திற்கு ஒரு 10 நாள் காப்பு கட்டி திருவிழான்னு சொல்லுவாங்க. அந்த காப்பு கட்டி திருவிழா அந்த 10 நாள் அப்படின்றது ஒவ்வொரு ஏரியாவிலையும், இப்போ நாங்கள் தென் தமிழ்நாட்டிலேருந்து வந்தவங்க சில, இப்போ வட தமிழகம் இருக்கும், இப்போ சென்னையிலையும் இருக்குது, ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு 10 நாள் திருவிழா, சில இடத்துல 5 நாள் திருவிழா இப்படியெல்லாம் இருக்கும். அப்போ அந்த 5 நாள் அல்லது 10 நாள் என்பதில் அந்த திருவிழா கொண்டாடுகிற பொழுது மிகப்பெரிய ஈகோ இருக்கும். ஒரு ஊருக்குள்ளே கலவரம் வராமல் திருவிழா நடத்துவது என்பது அவ்வளவு சுலபம் கிடையாது. அங்கே தான் அதுவரை பதுங்கி கிடந்த அந்த ஜாதிய உணர்வு, அதுவரை புதைந்து கிடந்த மத உணர்வு, அதுவரை புதைந்து கிடந்த ஈகோ எல்லாமே, யாருக்கு முதல் மரியாதை யாருக்கு ரெண்டாவது மரியாதை இதெல்லாம் நாங்கள் சின்ன இளம் பிராயத்திலே பார்த்து அதை பற்றி கேட்டு இந்த சண்டையெல்லாம் பார்த்து எல்லாம் வந்தோம். ஸோ அந்த வகையில் இந்த லால் சலாம் என்பது நாங்கள் நடித்தது என்பது நீ தங்கச்சி கேட்டது மாதிரி ஒரு இளம் பிராயத்தில் நாங்கள் வந்து ஒரு திருவிழா பண்ணுற பொழுது கூட்டத்தெல்லாம் பார்த்து பிரமிச்சு நிற்போம். இல்லை ஆயிரக்கணக்கான பேரும் ட்ராவல் பண்ணி ட்ராவல் பண்ணி அண்ணன் குறிப்பாக இவர் பேருங்க சூப்பர் ஸ்டாரோட எவ்வளவு படங்களோடு நடிச்சுட்டு இன்றைக்கி ஒரு தன்னடக்கத்தோடு இருக்கார். அவர் வந்து ஒரு பூசாரி கேரக்டரை எடுத்து நடிச்சிருப்பாங்க. காலில் கடவுளுக்கு மரியாதை கொடுக்கும் விதமாக காலில் செருப்பு போடக்கூடாது. அவர் காலில் செருப்பு போடாமல் ஸோ இந்த பர்ஃபெக்ஷன் அப்படின்றதுக்காக அந்த தங்கச்சி ஐஸ்வர்யா அவ்வளோ சாதாரண விடவே விடாது. ஒரு ஷார்ட்டை ஓகே பண்ணுறதுக்குள்ளே நம்மளுக்கு நாக்கு தள்ளிடும். அது குறிப்பாக இந்த கூட்டத்துக்குள்ளே நான் செருப்பு இல்லாமல் நடந்துட்டு போகிறோம். ஆனால் அண்ணனுக்கு தேவையில்லை அப்படில்ல, அதில் கிட்டத்து வருவார் அப்படியே அந்த கூட்டத்தில் வேகமாக வரணும். ஸ்டடி கேம்னு சொல்லுவோம்ல, பாஸ் பண்ணி கொண்டு போயிட்டே இருப்பான் தம்பி. இந்த படத்தினுடைய கேமராமேன் விஷ்ணு பயங்கரமான ஃபிட்னஸ், இழுத்து கொண்டு போகிறவோ அது வேகத்துக்கு வந்துடணும். என்னென்ன தலைவர் நடிச்சிருக்காரு, விஷ்ணு சார் நடிச்சிருக்காங்க, இன்னும் ஏகப்பட்டவர் சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாமே இப்போ தலைவர் படம் வந்தால் ஒரு போக்கு, ஒரு டப்பா குத்து, அது இது எல்லாமே இருக்கும். அத்தனை இதில் இருக்குது சொல்ல வேண்டியது. தம்பிக்கு நல்ல அருமையான கேரக்டர். டீசர் பார்த்தாலே தெரியுது ஏதோ ஒரு சண்டையில் தான் வந்து ஆரம்பிக்குதுன்ட்டு. கன்ஃபார்மாக அந்த தேர் பற்றி பேசியே ஆகணும். ஏன்னா வந்து ஒரு பக்கம் வந்து ஆசிர்வாதம் இல்லை சாமி போய் கும்புறதே தகராறாக இருந்தாலும் தேர் இழுக்கிறதுக்கு கூட செம்ம காம்படிஷன். நான் தான் ஃப்ரண்ட்டில் போய் இழுப்பேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ தேர் இழுக்கிறத பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும். தம்பிக்கு தான் அது அதில் கரு அவர்கிட்ட பேசுறது பிள்ளைகிட்ட பேசுறது எல்லாம் இப்போவே நீங்கள் கேட்டீங்கன்னா அது நாட்கள் குறைவாக இருக்கலாம், ஆனால் கதையினுடைய மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டிங் பாயிண்டா இருப்பார். இவர் இல்லான்னா கூட இவரை பத்தி பேசிட்டு இருப்பாங்க, அது கனெக்ட் ஆகும்.
அப்போ அந்த பூசாரி அது கனெக்ட் ஆகணும், ஆடியன்ஸுக்கு போய் ஈஸியாக ரீச் ஆகணுன்ற பொழுது தான் அப்போ அந்த ஊரில் ஒரு தொன்மை தெரிந்த அந்த பழம் கதைகள்லாம் அறிந்த ஒரு கதாபாத்திரம் தேவைப்படுகிற பொழுது அதில் தங்கச்சி கரெக்டாக ஐஸ்வர்யா வந்து அண்ணனை செலக்ட் பண்ணாங்க. இதுவரை எனக்கு எப்படின்னா சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய படத்தில் இதுவரைக்கும் நான் நடித்தது கிடையாது. ரெண்டு மூணு வாய்ப்புகள் வந்தது, தீனி எனக்கு சரியாக கிடைக்கலன்றதுக்காக ஒரு பெர்ஃபார்மன் பண்ணுறதுக்கு விஷயம் வேணுமென்றதுக்காக எங்கிட்டோ ஏதோ ஒரு காரணத்தினால தள்ளி போயிடுச்சு. பட் இதில் ரெண்டு விஷயம், சூப்பர் ஸ்டார் படத்தில் நடித்தது மாதிரி ஆகிப்போச்சு, அவரோட நடித்த மாதிரி போயிடுச்சு, அவர் மகள் டைரக்ஷனில் அப்போ ஒரே படத்தில் அந்த ரெண்டு ஆசைகள் என்பது இவருக்கு அண்ணனுக்கு பெரிய விஷயங்கள் கிடையாது. எனது தனிப்பட்ட கேரியரில் இந்த லால் சலாம்ன்றது ஒரு பாயிண்ட்டை இந்த இடத்துல நிச்சயமாக சொல்லலாம். இது வெகுஜன மக்களுக்கான படம், ஒட்டு மொத்தமாக குடும்பம் குடும்பமாக போய் பார்ப்பாங்க. இது குழந்தைகள், இளையவர், முந்தைய தலைமுறை எல்லாரும் கனெக்ட் பண்ணக்கூடிய கண்டென்ட் உள்ள ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இது எல்லாரையும் ஏதோ ஒரு விதத்தில் கனெக்ட் ஆகும். நிறைய பேருக்குள்ளே இருக்கக்கூடிய ஈகோவை உடைக்கும். இது கிராமத்துக்காக எப்படி அந்த ஆட்டாமை முத்து பாச்சா எல்லாம் வண்டி கட்டி போய் பார்த்தாங்களோ இந்த லால் சலாம் படத்தை எல்லோ கிராமங்கள்லையும், இப்போ கொங்கு தமிழ் ஒன்று சொல்லுவோம்ல, இங்கே வடாக்காடுன்னு ஒன்று சொல்லுவோம், அங்கே தென் தமிழ்நாடு ஒன்று சொல்லுவோம், இங்கே சென்னைன்னு சொல்லுவோம், எல்லா ஏரியாவே கனெக்ட் பண்ணக்கூடிய உணர்வு இதுக்கு கொட்டி கிடக்கு. அந்த வகையில் ஃபீல் குட் ஒரு மூவியில் ஒரு மாஸ் சூப்பர் ஸ்டார், அற்புதமான அடுத்த தலைமுறை தம்பிகள் விஷ்ணு விஷால் அண்ட் விக்ராந்த், இந்த சைடு இளமையாக வெளியே வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அற்புதமான விவேக் பிரசன்னான் ஒரு என் நந்தகுமார் சார், நிறைய ட்ராவல் அதில் நாங்கள் அது சொன்னது மாதிரி லிவிங்ஸ்டன் சார் பண்ணியிருக்காங்க. நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஜீவிதா மேடம் அப்போ ஜீவிதா இத்தனை வருடங்காலங்களாக நடிக்கல, ஒத்துக்கிட்டு பண்ணுவதற்காக தூண்டியது எது அப்படின்னா அந்த கேரக்டர் ஸ்டேஷன் கண்டிப்பாக. அதே போல் நிரோஷா மேடம் நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்க்குற பொழுது அப்படி கூட்டம் தாப்பா கூட்டம், அஞ்சு கேமரா, ஏழு கேமரா, எட்டு கேமரா, அண்ணா அண்ணெல்லாம் நானும் என்னடா நைட்டு வரைக்கும் போகுதுன்னா நைட்டு 11 மணி வரைக்கும் இருந்தால் கூட அண்ணே நைட்டில் 1 மணி வரைக்கும். இதில் இன்னொரு தனித்தன்மை என்ன, இதில் புதிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ கொஞ்சம் மாஸ் ஹீரோ ஆகிட்டாங்கன்னா அவங்க பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக நிறையா மக்களுக்கு வந்து செட்டு போட்டு எடுத்துருவாங்க. அப்போ எப்படி பார்த்தா நீங்கள் லைவ் மிஸ் ஆகும். இந்த லால் சலாம் படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து இந்த அனுபவத்தில் இவ்வளவு மாசு கொண்ட ஒரு மனிதர், இந்த கதை தூண்டிய காரணத்தினால ஒரு செஞ்சி, ஒரு திருவண்ணாமலை இல்லைனே அங்கே வந்து சாதாரண ஒரு இடத்துல தங்கிக்கிட்டு இவ்வளோ பெரிய கூட்டத்தோடு மிங்கிலாகி தனது பிரைவேசியை அந்த சுதந்திரத்தை தியாகம் பண்ணி ஒரு நல்ல கண்டென்ட்டுக்குள்ளே நம்ம வரணும் அப்படின்றதுக்காக அது நல்லா பிரமிச்சிட்டேன். பெரிய மாசிகரோ இவ்வளோ கூட்டத்துக்குள்ளே வருவாரா எப்படி அப்படின்னா வந்துட்டாரே, வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் யாரையும் சங்கடப்படுத்தாத அளவுக்கு இந்த ஷூட்டிங் இல்லாத நேரத்தில் அதற்காக பிரேக் டவுன் தனியாக போட்டு அவர்களுக்கெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணி அவர்களையெல்லாம் மன நிம்மதிப்படுத்தி அவர்களுக்கெல்லாம் ஃபோட்டோ பிக்கு கொடுத்து இதில் நான் 2-3 விஷயங்களை பார்த்து அது இருந்துட்டேன். யாருக்காவது திமுரு தலைக்கேறுச்சுன்னா ரஜினி சாரை ஃபாலோ பண்ணால் போதும், அட என்னடா இவரே இப்படி தான் இருக்காரு நம்மளாம் என்னப்பா. இப்போ இப்போ இந்த படத்தை லால் சலாம் பார்க்குற பொழுது இது செட்டுன்னு சொல்லவே முடியாது, ஏன்னா லைவில் போயாச்சு. அந்த தேரை நீங்கள் பிரம்மாண்டமான தேர் உருவாக்குனாங்க, முழு மக்களை கொண்டு வந்தாச்சு, ஆனால் களம், அந்த தெரு, அந்த வீதி, அந்த தேரை எங்கே நகர்த்திட்டு போகிறது, அது ஒரிஜினல் கிராமம், அது ஒரிஜினல் தேரை அப்படி போட்டாங்க, அப்படி செஞ்சாங்க. அங்கே உள்ள பொதுவாக டெக்னீஷியன் எல்லாம் வெரி குட், எல்லாம் ரெடியாக இருக்கும், அது இல்லை இது இல்லைங்கிறது தான் கிடையாது. போனால் அத்தனை கேமரா அப்படி இருக்கும், பின்னாடி இருக்கும், எங்கே நடிக்கணும்னு நம்மளுக்கே தெரியாது. அதாவது கேமரா இருக்குது அங்கே நோக்கி போயிடலாமே அப்படின்னு. ஆமாம் ஆமாம். ஸோ ஃபேமிலி தான் ஆக்சுவலி திருவிழானாலே எல்லாருமே ஒன்று கூடிடுவாங்க, அதுவே ஒரு தனி சந்தோஷம் தான். ஸோ ஃபேமிலி கண்டிப்பாக. ஆன்மீகமும் தமிழும், நம்ம தாய்மொழி தமிழ் சொல்கிறோம், ஆன்மீகமும் தமிழும் எதை வைத்து வளர்ந்தது அப்படின்னா கூட்டம் கூடுவதன் மூலமாக உறவு வலுப்பெறுகிறது, கூட்டம் கூடி இறைவனை பாடுகிற பொழுது தமிழ் அங்கே வளர்ச்சி அடைகிறது. அப்போ இது வந்து இன்டர் கனெக்ஷன், ஒன்றுக்கு ஒன்று ஒரு கனெக்ஷன் இருக்கிறது தானே. அப்போ இது ஆன்மீகத்தை தவிர்த்து விட்டு நீங்கள் உறவையும் பார்க்க முடியாது, ஆன்மீகத்தை தவிர்த்து விட்டு நீங்கள் தமிழையும் பார்க்க முடியாது. ஸோ இந்த ஆன்மீகத்தை அடித்தளமாக கொண்ட ஒரு அற்புதமான கமர்ஷியல் ஃபேக்டர் இந்த லால் சலாம் படம் என்பது. அது கிராமத்தை மட்டும் இல்லை, இப்போ சூப்பர் ஸ்டார் மாதிரியாக இப்போ ஒரு கேரக்டர் இப்போ உள்ளே வந்து இந்த கதாபாத்திரத்தை தோளில் தூக்குற பொழுது அதில் ஒரு அற்புதமான எல்லாருக்கும் பிடிச்ச கனெக்ட் ஒரு கிரிக்கெட் உள்ள இருக்கு, அது எல்லாருமே தெரியும். இந்த கதையை வெளியில் வர்ற பொழுது எல்லாரும் சொல்லிட்டாங்க, நானே கேட்கலாம் அந்த கிரிக்கெட் பற்றி கேஸ். ஸோ அப்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு வாண்டடான ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு நம்மளுடைய முன்னோர்களுடைய விஷயத்தை கனெக்ட் பண்ண ஒரு கதை. அதில் நான் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு அற்புதமான கதாபாத்திரம், ஒரு ஊர் தலைவர் அப்படின்ற ஒரு நல்ல கதாபாத்திரம், நல்ல கதை, நல்ல கதை.
கண்டிப்பாக. ஆக்சுவலி கிரிக்கெட் பற்றி பேசும்போது நீங்கள் சின்ன வயசில் ஆடினதெல்லாம் ஞாபகம் வந்துச்சா? அந்த கிரிக்கெட் இல்லை ஒரு கருவாக இருக்கும்போது நாங்கள் கிட்டி பிள்ளை தான் விளையாட்டுருக்கோம். கிரிக்கெட்டுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் அதுவும் கிரிக்கெட் மாதிரின்னா சொல்லிக்கலாம். அது அதுதான் கிரிக்கெட்டு. ஒரு படத்தில் கூட சொல்லுவோம், ராமராஜன் படத்தில், இதை இதாண்டா கிரிக்கெட்டு அப்படின்னு கூட சொல்லி சொல்லியிருக்கான். நீங்கள் சார் கிராமங்கள் தான் என்ன சொல்லுதா, கத்தி புல்லு அது எல்லாருக்குமே விஷயம். ஏன்னா ஈஸியாக அந்த கருவி கிடைக்கிது, காசு தேவையில்லை, அம்மா அப்பா கிட்ட போட்டு இம்சப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு மரத்துக்கு போனோமா, ஒரு குச்சியை வெட்டினோமா, இன்னொரு குச்சியை வெட்டினோமா, அது குண்டு ஒரு பத்து குண்டு வாங்கினா குண்டு விளையாடுறது. அப்புறம் கொக்கோன்னு சொல்கிறது, கொக்கோன்றது எதுவும் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே இல்லாமல் விளையாடுறது. அப்புறம் பேஸ் பால்ன்றது, சாதாரண ஒரு சவுக்கு கட்டையை உடைச்சிக்கிட்டு ஒரு பந்து கிடச்சின்னா பேஸ் பால் அடிக்கிறது மாதிரி. ஸோ இப்படி அம்மா அப்பாவை டார்ச்சர் பண்ணாமல் கருவிகளை, இயற்கை கொடுத்த கருவிகளை வச்சு விளையாடுனா வந்தது தான். இப்போ வந்து அம்மா அப்பாவை டார்ச்சர் பண்ணாமன்னு சொன்னீங்க, ஆனால் திருவிழாவில் வந்து நிறைய ஸ்டால்ஸ் மாதிரிலாம் இருக்கும்ல, நீங்கள் விரும்பி வாங்கின பொருள் என்ன தானே இருக்கும்ல திருவிழா டைம்லலாம்? பொருள் மட்டுமா வாங்க, அங்கே தான் ஷைட் அடிப்பாங்க, எல்லாம் பயங்கரமாக ஷைட் அடிச்சுப்பாரு. அதெல்லாம் சரி, அண்ணி தப்பாக நினைக்க மாட்டேன், இன்னமே நினச்சிதான் என்ன அந்த இதெல்லாம் இல்லை, அதெல்லாம் தாண்டி போயிடுச்சு. அப்புறம் பொருள்லாம் எதுவுமே வாங்கினது இல்லையா, விரும்பி வாங்குவீங்களா? ஐயோ திருவிழா டைமில் தான் அந்த ஸ்டால்ஸ்லாம் வைப்பாங்க, விரும்பி வாங்கின பொருட்கள்னு இருக்கும்ல. விரும்பி வாங்குறது சின்ன பிள்ளை வாங்கினா, அப்போ உள்ள கண்ணாடி இது இந்த அப்போவே இந்த மவுத்து மொத்தர் அதுகள்லாம் உண்டு, அதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. ரைட் ரைட். நீங்கள் எதனா விரும்பி வாங்கின பொருள்? திருவிழானா ஐஸ் சாப்பிடுவாங்கப்பா, ஐஸ் சாப்பிடுவோம். ஆமாம், அங்கே வந்து கல்கோணா ஐஸ் தான், சேமியா ஐஸ் அந்த ஐஸ் இப்போ வர்றதே இல்லை. ஆமாம், திருவிழான்றது அவ்வளோதான். திருவிழான்றது சொந்தக்காரங்க வரவங்களாம் காசு கொடுப்பான், எல்லார் கையிலும் கொஞ்சம் காசு இருக்கும். காசுனப்படி நோட்டு கணக்குன்னு கிடையாது, இப்போ பாக்கெட்டில் இப்போ சில்லற குழுங்கும். ஸோ ஆமாம், அந்த நேரத்தில் மட்டும் நம்மள்கிட்ட இருந்தால் அவங்களுக்கு வாங்கி கொடுப்போம், அவங்களுக்கு இருந்தால் நம்மளுக்கு வாங்கி கொடுப்போம். அப்படி காசே இல்லைனா கூட ஜஸ்ட் ஒரு அஞ்சு மணி நெல்லை கூட எங்கேயாவது போட்டுவிட்டு காதையில் கடையில் காசை வாங்கிட்டு வந்து திருவிழா வைக்க பண்ணுறது. கண்டிப்பாக ஐஸ்வர்யா மேம் பற்றி பேசியே ஆகணும், ஏன்னா வந்து அவங்கள வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதே நான், அவங்களோட டேக் வாங்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நீங்கள் சொன்னீங்க. ஸோ அவங்கள பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அவங்க வந்து அந்த கேரக்டருக்கு என்ன வேணுமோ அதை தான் அவங்க இது பண்ணுறாங்க, மற்ற அதை விட்டு தாண்டி போகக்கூடாது. ஆமாம், அந்த கேரக்டர் என்னவோ அது இதுதான், இதை விட்டு தாண்டி போகக்கூடாது அப்படின்னு கரெக்டாக வேலை வாங்குறாங்க. ஒரு முந்தைய ரெண்டு படங்கள் அது இயக்கின காரணத்தினால எது தேவை இல்லைன்றது தெளிவாக தெரிஞ்சிருக்காது. எது தேவை என்று தெரிவதை விட எது தேவையில்லை அப்படின்னு தெரிகிறது மிகப்பெரிய அந்த டைமிங்கு. அப்புறம் ரெண்டாவது வந்து ஒரு ஆங்கில மீடியத்தில் படித்தால் கூட அந்த தமிழோட மீனிங் வந்து இந்த இடத்துல இந்த வேர்டு அதை வந்து கரெக்டாக ஈகோ இல்லாமல் அதை பேச வச்சுட்டு அந்த மாடுலேஷன் மாடுலேஷன் பிடிக்கிறதுல இந்த ஸ்பாட்டில். அப்புறம் வந்து டப்பிங்கில் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் டப்பிங்கில் வேலை வாங்கின விதமாக பெரிய கமர்ஷியல் டைரக்டர். அப்புறமேட்டு ஃபைட் சீக்வன்ஸ் வர்ற பொழுது கிட்டத்தட்ட டைரக்டர்கள் கொஞ்சம் ஓய்வு எடுப்பாங்க, அப்படி கிடையாது. ஃபைட் சீக்வன்ஸ் இருந்தாலும் கூட அது வந்து தனக்கு கன்வீன்ஸ் ஆகிற வரைக்கும் அதுக்கு மிருக உழைப்பு போட்டிருக்கு. ஐஸ்வர்யா வந்து இந்த படத்தில் ஒரு பெரிய மிருகத்தனமான உழைப்பு போட்டிருக்கு. முற்றிலும் டோட்டலாக அது வேற ஒரு ஜான. இந்த கதையை நான் டைரக்ட் பண்ணுறேன்னு அது முன் வந்ததே பெரிய முதல்ல சொல்யூட். ஆக்சுவலி இப்போ இந்த ஷூட்டிங் ஸ்பாட் மெமரிஸ்லாம் சொன்னீங்களே, மறக்க முடியாத ஒரு நினைவுகள் நான் வந்து கண்டிப்பாக பல வருஷம் ஆனாலுமே இதை நான் இன்னும் கூட நான் யோசிச்சு பார்த்தா லால் சலாம் ஞாபகம் வரும்னா எது சொல்லுவீங்க? சொல்லுங்க அண்ணி சொல்லுங்க. அதாவது ரெண்டு மணி வரைக்கும் கசிக்கிட்டே போனா என்ன